எல்லாருமே தவறாமல் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா பல் வளர்க்குறது. அதுலேயும் நம்மளில் 69% ஆஃப் பீப்புள் ஒரு நாளைக்கு 2 தடவை பல் வளர்க்குறாங்க. அப்படி ஒரு நாளைக்கு 2 தடவை பல் வளர்க்குறங்கிறது நல்ல விஷயமானு கேட்டால் நல்ல விஷயம்தான், பட் என்ன பேஸ்ட் கொண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் நீம் லெமன் ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு பேஸ்ட்டை டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கொண்டு வரதுக்காக அதில் ரசாயனம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பேஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிட்டால் கோல்கெட். டூத் பேஸ்ட்னா கோல்கெட், கோல்கெட்னா டூத் பேஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆள் மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற கோல்கெட், டாபர் ரெட், பெப்சூரட் எல்லாத்துலேயுமே ஃப்ளூரைட் அப்படிங்கிற கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஃப்ளூரைடா அப்படின்னா ஃப்ளூரைட் அப்படிங்கிறது கேன்சரை உருவாக்குற ரசாயனம் அப்படிங்கிறது நம்மளால் எத்தனை பேருக்கு தெரியும். ஃப்ளூரைடு கேன்சரை உருவாக்குதா, அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பல்லு விளக்கிட்டு கொப்பிளிச்சு துப்பிட்டோனையே எல்லாமே சரியாயிடுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்டில் இருக்கிற ஃப்ளூரைடு நம்ம பல்லு எடுக்கலை, நம்ம வாய்க்குள்ளேயே தங்கிடுது. இப்போ அதெல்லாம் நம்ம வெளில எடுக்கணும் அப்படின்னா ஆசிடை வச்சு தான் நம்ம வெளில எடுக்க முடியும். இப்போ நம்ம வாய்க்குள்ளே ஆசிடை ஊற்ற முடியாது அப்படிங்கிறதுனால ஃப்ளூரைடு அங்கேயே சே ஆகிடுது. நம்ம வாய்க்குள்ளே இயற்கையாகவே டைலூட்டட் ஹச்சிசிஎல் அப்படிங்கிற ஆசிடு இருக்கும். இப்போ அந்த டைலூட்டட் ஹச்சிசிஎல் ஆசிட் எதுக்காக அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு சாப்பாடுமே நம்ம வாய்க்குள்ளே வச்சு மெல்லும் போது அந்த ஆசிட் அதுக்குள்ளே ரியாக்ட் ஆகி நம்ம வாயிலேயே பாதியாக செரிமானப்படுத்தி தான் உள்ளார அனுப்புது. இப்போ நம்ம வாய்க்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃப்ளூரைடு அப்படிங்கிறது அந்த ஆசிடோட ரியாக்ட் ஆகி நம்ம உணவோட உள்ளார போயிடுது. இப்படி வயிற்றுக்குள்ளே நம்ம அனுப்ப அது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகி அது ஒரு காலத்தில் ஸ்டொமக் கேன்சர் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. சயின்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ளூரைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வெறும் ஒயிட்டனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயிட்டனிங் ஏஜென்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே கோல்கெட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பல் விளக்குறது தானே யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதை வச்சு நம்ம பல்ல வளக்குனா என்ன ஆகும்னு நீங்க வாங்குற டூத் பேஸ்ட்ல பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த இன்கிரீடியன்ஸ்ல சோடியம் ஃபுளூரைட், ஸ்டானஸ் ஃபுளூரைட், சோடியம் ஃபுளூரோ மோனோபாஸ்பேட், அமீன் ஃபுளூரைட், இப்படி இந்த நேம்ல இன்கிரீடியன்ஸ்ல ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பேஸ்ட்டை வாங்காதீங்க. ஏன்னா ஃபுளூரைட் யூஸ் பண்ற பேஸ்ட்டை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த டெமோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து டென்டோசாஸ் அப்படிங்கிற ஒரு பேஸ்ட் நடத்துகிறேன், கோல்கேட் அப்படிங்கிற ஒரு பேஸ்ட்டையும் நடத்துக்கிறேன். நான் வந்து கோல்கேட் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து டென்டோசாஸ் அப்படிங்கிற பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹச்சிசிஎல் ஆசிடை நான் இதில் கன்வெர்ட் பண்ணுவா. இப்போ கோல்கேட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து டென்டோசாஸ் மாதிரி நான் ஊற்றுறேன்.
கோல்கேட் என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி போயிருக்கு. அதனால டென்டோசாஷுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல. டென்டோசாஷிய ஆசிடோட ரியாக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டால் அது ஃபுல்லி நேச்சுரல். டென்டோசாஷ் டூத்பேஸ்ட்லேயே ஃப்ளூரைட் ஃப்ரீ அண்ட் ஒயிட் அண்ட் ஸ்டீப் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஒரு ஃப்ளூரைடு ஆட் பண்ண ஒரு பேஸ்ட்டை வச்சு என் பல்ல நான் ஒயிட் ஆகணுமா இல்லை நேச்சுரலாகவே என் பல்ல நான் ஒயிட் ஆகணுமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த டென்டோசாஷ் வந்து சீபக்தான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்லேருந்து தான் ஃபுல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சீபக்தானா எனக்கு இது வரைக்கும் என்னன்னே தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள்.